இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது மேகாஸ் மசாலா. சுத்தம், தரம், பாரம்பரியமிக்க இந்திய சுவையுடன் அனைத்து வகை மசாலைகளுக்கும் மேகாஸ் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவை நிரூபிக்க தயார், பிரதமர் முகைதீன் அறிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவை தாம் இன்னமும் கொண்டிருப்பதால் வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வாக்கெடுப்பின் மூலம் தமக்கு இருக்கும் ஆதரவை நிரூபிக்க தயார் என்று பிரதமர் தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் இன்று சூளுரைத்துள்ளார். நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப தமது ஆதரவை நாடாளுமன்றத்தில் நிரூபிக்க தயாராக இருப்பதால் தாம் பதவி விலக வேண்டும் என்ற கேள்விக்கே இடமில்லை என்று முகைதீன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பிரதமர் முகைதீனின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து மலேசியாவின் 8வது பிரதமராக கடந்த ஆண்டு மார்ச் 1 பதவியேற்ற அவர் இன்று பதவி விலகுவார் என்று கூறப்பட்டு வந்த ஆரூடத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இன்று மதியம் 12:30 அளவில் புத்ராஜயா பெர்டானா புத்ராவில் உள்ள தமது அலுவலகத்திலிருந்து தொலைக்காட்சி நேரலையில் உரையாற்றிய 74 பிரதமர் இதனை அறிவித்தார். முன்னதாக இன்று காலை 11 அளவில் மாமன்னர் சுல்தான் அப்துல்லாவை சந்தித்து நடப்பு அரசியல் நெருக்கடியை விளக்கியதாக முகைதீன் கூறினார். அம்னோவைச் சேர்ந்த 8 ஆதரவை மீட்டுக்கொண்ட போதிலும் தமக்கு எம்பிக்களின் பெரும்பான்மை ஆதரவு இருக்கிறதா இல்லையா என்பதை மாமன்னர் முடிவு செய்யக்கூடிய 2 பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டதாக முகைதீன் குறிப்பிட்டார். அரசமைப்பு சட்டத்தின் 43A விதியின் கீழ் பிரதமராக பதவி வகிக்கக்கூடிய ஒருவர் நாடாளுமன்றத்தில் எம்பிக்களின் ஆதரவை இழக்கும் நிலை ஏற்படுமானால் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தகுதி வாய்ந்த மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவை பெற்ற ஒருவரை பிரதமராக நியமிக்கும் உரிமையை மாமன்னர் கொண்டுள்ளார். அதே வேளையில் அரசமைப்பு சட்டத்தின் 43B விதியின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவை பிரதமர் இழப்பாரே ஆனால் அவர் பதவி விலக வேண்டும். ஆனால் அதற்கு முன்னதாக தமக்கு ஆதரவு இருக்கிறதா இல்லையா என்பதை நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பின் மூலம் நிரூபிப்பதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. எனவே நாட்டின் பிரதமர் என்ற முறையில் தமக்கு ஆதரவு இருக்கிறதா இல்லையா என்பதை வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தில் வாக்கெடுப்பின் மூலம் தமக்கான ஆதரவை நிரூபிப்பதற்கு தயாராக இருப்பதாக மாமன்னரிடம் தாம் தெரிவித்ததாக முகைதீன் குறிப்பிட்டார். தம்முடைய இந்த பரிந்துரைக்கு மாமன்னர் அனுமதி வழங்கியிருப்பதால் தமது தலைமையிலான நடப்பு அமைச்சரவையும் அரசாங்கமும் தொடரும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். தரையில் அட்டை பெட்டியிட்டு நோயாளி ஒருவர் உட்கார்ந்து கொண்டு சிகிச்சை பெற்றதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியில் உண்மை இல்லை என்று கிள்ளான் தெங்கு அம்புவான் ரஹீமா மருத்துவமனையின் நிர்வாகத்தினர் அந்த செய்தியை மறுத்துள்ளனர். வலைதளங்களில் பரவி வந்த செய்தியை அடுத்து மருத்துவமனையில் நடத்தப்பட்ட விசாரணையில் தரையில் அட்டை பெட்டியிட்டு உட்கார்ந்த நிலையில் யாருக்கும் சிகிச்சை வழங்கப்படவில்லை என்று அம்மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் ஜுல்கர்னேன் தனது முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மருத்துவமனையில் நோயாளிகளுக்கான கட்டில்கள் போதவில்லை என்பது உண்மைதான் என்றும் இருந்தபோதும் கட்டில்களுக்காக காத்திருக்கும் நோயாளிகளுக்கு சக்கர நாற்காலி அல்லது நாற்காலிகள் வழங்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெளிவுபடுத்தினார். இணைய இணைப்பை தேடிக்கொண்டு புதிதாக கட்டப்பட்ட வீடமைப்பு பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது கார் ஒன்று மோதியதில் 19 மாணவி ஒருவர் உயிரிழந்தார். தனது 20 நண்பருடன் மோட்டார் சைக்கிளில் ஜலான் ஜூலாவ் நங்காவில் உள்ள வீடமைப்பு பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்தது. இதில் அந்த கார் ஓட்டுநர் தப்பிச் சென்று விட்டதாக ஜூலாவ் வட்டார காவல் நிலைய தலைவர் இணை சூப்பரண்டன் அண்டாம் தெரிவித்தார். இவ்விபத்தில் அம்மாணவியின் தலையில் பலத்த அடி ஏற்பட்டு சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே மரணமுற்றதாகவும் அவருடன் பயணித்த 20 ஆடவர் காயங்களுக்கு உட்பட்டு சிகிச்சைக்காக சிபு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புத்ரா நீலாயின் புஞ்சாக் ஜாத்தியின் காட்டுப்பகுதியில் அழுகிய நிலையில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக நீலாய் காவல்துறை தலைவர் முகமது ஃபஸ்லி அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் அழுகிய மற்றும் துர்நாற்றம் வீசிய நிலையில் ஒரு சடலம் இருப்பதாக பொதுமக்களிடமிருந்து புகாரை பெற்றதாக கூறிய அவர் அது ஒரு ஆடவரின் சடலம் என்பதை உறுதிப்படுத்தினார்.
போலீசாரின் ரசாயன கூறு நிபுணர்களின் கூற்றுப்படி அந்த ஆடவர் இறந்து 7 நாட்களுக்கு மேல் இருக்கலாம் என்றும், இறந்தவரின் அடையாளங்கள் ஏதும் இன்னும் தெரிய வராத நிலையில் மருத்துவ உடற்கூறு ஆய்வுக்காக சிரம்பான் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சபா தாவாவில் ஓப்ராசி சம்சேங் ஜலானான் எனும் நடவடிக்கையின் வழி அபாஸ் பாலோக் சாலையில் மோட்டார் சைக்கிள் கள்ளப்பந்தயத்தில் ஈடுபட்ட 9 ஆடவர்களை தடுத்து வைத்திருப்பதாக தாவா காவல்துறை தலைவர் துணை கமிஷனர் பீட்டர் உம்புவாஸ் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட 18-30 வயதுக்கும் இடைப்பட்ட அந்த 7 இளைஞர்களும் பொது நடமாட்ட கட்டுப்பாட்டு விதிகளை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டு அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். இதற்கிடையில் ஒரு மோட்டார் சைக்கிள் மற்றும் காரை வேகமாக ஓட்டியதற்காக இருவர் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும், அவர்களிடமிருந்து 10,437 வெள்ளி 50 காசை பறிமுதல் செய்திருப்பதாகவும் உம்புவாஸ் தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான நேயர்கள், நாள்தோறும் 1,000,000 பார்வையாளர்கள், மலேசிய செய்தித்துறையில் தனி முத்திரை பதித்து வரும் திசைகள் தொலைக்காட்சியில் உங்கள் விளம்பரம் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கீழ்கண்ட எண்களில். ஈரான் அதிபர் ஹசன் ருஹானிக்கு பதில் பழமைவாதியான இப்ராஹிம் ரைசி புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா விதித்திருக்கும் பொருளாதார தடைகளை ரத்து செய்வதே தன்னுடைய தலையாய பணி என்றும், வெளிநாட்டு சக்திகளுக்கு தங்கள் நாடு பணிந்து போகாது என்றும் புதிய அதிபர் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் ஒரு எண்ணெய் கலன் கப்பலுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் இஸ்ரேலின் எச்சரிக்கையை எதிர்நோக்கியிருக்கும் நிலையில் அந்த சம்பவத்திற்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஈரான் மறுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நேற்று முன்தினம் போலந்தில் உள்ள ஒரு தடுப்பூசி மையம் எரிக்கப்பட்டதற்கு தீவிரவாத செயலே காரணம் என்று அந்நாட்டின் சுகாதார அமைச்சர் ஆடம் நீட்ஜில்ஸ்கி தெரிவித்துள்ளார். தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை நிறுத்துவதே அந்த சம்பவத்தின் பின்னணி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தடுப்பூசி மையங்களுக்கான பாதுகாப்பை அந்த நாடு அதிகரித்திருக்கும் வேளையில், இதற்கு முன் கிட்டினா நகரில் சமூக போராளிகள் சிலர் தடுப்பூசிக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டதும் தடுப்பூசி அதிகாரிகளின் மீது தாக்குதல் மேற்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. டோக்கியோ 2020 ஒலிம்பிக்கில் ஆண்களுக்கான விரைவு மிதிவண்டி ஓட்டத்தில் 4வது முறையாக தொடர்ந்து தங்கப்பதக்கம் பெறும் பிரிட்டனின் ஆதிக்கத்தை முறியடித்து ஹாலந்து ஆண்கள் அணி தங்கப்பதக்கத்தை வென்றது. 85 ஆண்டுகளில் இந்த விளையாட்டில் ஹாலந்து ஆண்கள் அணி வெற்றி பெறுவது இதுவே முதல் முறையாகும். இந்த சைக்கிள் ஓட்ட போட்டியில் பிரிட்டன் வெள்ளி பதக்கத்தையும் பிரான்ஸ் வெண்கல பதக்கத்தையும் வென்றது. இதனிடையே நேற்று மாலை நடைபெற்ற 200 மீட்டர் நேர் ஓட்டத்தில் ஜமைக்காவைச் சேர்ந்த எலைன் தோம்சன் ஹெரா தொடர்ந்து 2வது முறையாக தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்தார். 2016 ரியோ ஒலிம்பிக்கில் 100 மீட்டரிலும் 200 மீட்டரிலும் தங்கப்பதக்கம் வென்ற இவர் கடந்த சனிக்கிழமை 100 மீட்டர் ஓட்டத்திலும் தங்கம் வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 200 மீட்டர் ஓட்டத்தில் நமீபியாவின் கிறிஸ்டின் இம்போமா வெள்ளிப்பதக்கம் வென்ற வேளையில் அமெரிக்காவைச் சேர்ந்த கேபி தாமஸ் வெண்கல பதக்கம் வென்றார். டோக்கியோ ஒலிம்பிக் 2020 போட்டியில் ஒலிம்பிக் கால்பந்தாட்ட போட்டியின் நடப்பு வெற்றியாளரான பிரேசில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் மெக்சிகோ அணியை 4-1 என்ற பெனால்டி வாய்ப்பின் வழி வென்று இறுதி ஆட்டத்திற்குள் நுழைந்தது. ஆட்ட முடிவில் 2 அணிகளுமே கோல் எதுவும் எடுக்காமல் சமநிலை கண்டதால் பெனால்டி வாய்ப்பின் வழி ஆட்டம் முடிவு செய்யப்பட்டது. இதற்கு பிறகு நடைபெற்ற மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி கூடுதல் நேரத்தின் போது வழங்கப்பட்ட 115வது நிமிடத்தில் ஸ்பெயினின் மார்க்கோ அசன்சியோ புகுத்திய வெற்றி கோலின் வழி ஜப்பானை வீழ்த்தி இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றது. இதற்கிடையில் ஆண்களுக்கான ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 5-2 என்ற கோல்களின் வழி இந்திய அணியை வீழ்த்தி இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றது. மற்றொரு ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனி அணியை வீழ்த்தி இறுதி ஆட்டத்திற்குள் நுழைந்தது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது மேகாஸ் மசாலா. சுத்தம், தரம், பாரம்பரியமிக்க இந்திய சுவையுடன் அனைத்து வகையான மசாலைகளுக்கும் மேகாஸ் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.